தமிழ் பேசி தமிழில் நினைந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசவனின் அன்பான வணக்கங்கள். குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறது விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் தேவையானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். குரூப் ஃபோருக்கான சிலபஸ் தான். ஸோ தமிழில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸில் வந்து 75 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்எஃப்யூஆர்சியோட சிலபஸ் வந்து சயின்ஸ் அந்த மாதிரி 150 கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தயாராகிருப்போம். ஸோ குரூப் ஃபோர் அப்படிங்கும்போது நம்மளுடைய தயார்படுத்தல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஏன்னா இங்கே வரும்போது வந்து தமிழுடைய காம்படிஷன், தமிழில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ தமிழில் வந்து நம்ம 90+ பக்கம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா தான் ஈவன் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165, 170+ பக்கம் ஸ்கோர் பண்ணோம்னா கன்ஃபார்ம் வந்து ஜாப் எடுக்கலாம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 167 வந்து ஜூனியர் எடுத்தாங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டை தவிர வந்து ஜூனியர் ரெஸ்டன்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா 167 கேள்விகளுக்கு மேலே போட்டுக்கணும். ஸோ அது கேள்வியோட கடினத்தன்மை, பங்கேற்பவர்களுடைய தன்மையை பொறுத்து எல்லாமே அமையும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வேகன்சி வந்து 6000 சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ். ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டெஸ்ட். இது PDF அண்ட் OMR மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராமில் ஒரு 7 டெஸ்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸில் ஒவ்வொரு புதிய புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்வி, அது ஒரு 7 டெஸ்ட் மட்டும் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PDF அண்ட் OMR மெத்தட். ஏன்னா நம்ம யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு மாற்றினால OMR ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்து போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் ஸ்டடி பிளான் வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? சோசியல் சயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யூனிட் டெஸ்ட் ஃபுல்லாக வந்து டெலகிராமில் தான் நடக்கும். ஏன் இது டெலகிராமில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 யூனிட் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 56 டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 6th-10th வரைக்கும் கூடிய சோசியல் சயின்ஸை 2 யூனிட்டாக ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து 56 நாள் தொடர்ந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து முன்ன வந்து வீக்லி 3 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ டெய்லி டெஸ்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபுல் டெஸ்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு இப்போ யூனிட் 9, யூனிட் 8 அது தனியாக ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஓவரால் டெஸ்ட் வந்து ஒரு 5-6 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து OMR மெத்தட் தான். இந்த 20 ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதும் தமிழில் இருக்கக்கூடிய 30 டெஸ்ட்டில் 23 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR அண்டு PDF மெத்தடில் வந்துடும். ஸோ இதற்கான கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஆல்ரெடி ஃபாரஸ்ட்டுக்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஃபீஸாக வந்து 1000 ரூபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஜிபே நம்பர் அண்டு என்ன பேமெண்ட் மெத்தடோ அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மீதி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டேஸ் அப்படின்ட்டு. இன்னொரு 125 டேஸ் இருக்குது. இந்த 125 டேஸை ஒரு நாள் விடாமல் நீங்கள் தரவாக வந்து படித்து முடிக்கிறதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். February 15th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பார்ட் வந்து யூனிட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 டெஸ்ட் பக்கம் போயிருக்கு. இப்போ வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் நீங்கள் இணையறதுக்கு வந்து கடைசி நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு February 10 வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஷெடியூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரியராக வந்து இன்னிலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட விதமான ஒரு டவுட் கிளியர் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். பாட சம்மந்தமாக இந்த இடத்துல எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளாஸ் கிடையாது, பட் ஆனால் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் மட்டும் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கேள்விகளில் வந்து ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் பிழைகள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ அது வந்து திருத்தி கொடுக்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கோர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ஸில் என்ட்ரு பண்ணி ஸோ அதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க மற்ற காம்படிட்டரோட அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் நான் முன்னாடி சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பரில் கேட்டு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். ஸோ எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு நார்மல் எல்லா டெஸ்ட் பேட்சிலையும் இருக்க மாதிரி கேள்விகள் வந்து ஃபுல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும். தமிழ் அண்ட் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வந்து ஜிஎஸ் வந்து இருக்கும்.
தமிழ் கல்வியில் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சம்ஸு எந்த பகுதியிலேருந்துலாம் படிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்கப்படும். அது இல்லாமல் யூனிட் 810 இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கு இதெல்லாம் படித்தா கொஞ்சம் யூனிட் 810 கொஞ்சம் மற்றவங்களோட டாப் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 65 கேள்விகளுக்கு மேலே வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இதில் ஜிஎஸில் வந்து, அதே மாதிரி மேக்ஸில் ஒரு 20 கேள்விகள், நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழை பொறுத்தளவு ஒரு 90-95 மேலே அடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தமிழ் வாசகன். நன்றி, வணக்கம்.